வணக்கம். அதிமுகவில் வந்து ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் ஆதரவுகள் சும்மா இருந்துருவாங்களா? உதயகுமார் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட அனுமதியோடு தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதுக்கு பார்த்துட்டு ஓபிஎஸ் ஆதரவுகள் சும்மா இருப்பாங்களா? சையத்கான் என்ன செஞ்சிட்டாரு? எடப்பாடி பழனிசாமியோட அடியாளுங்க உதயகுமார், அந்த ஆள் என்ன சொல்கிறாரோ அதை தான் பேசுவார். அவரெல்லாம் சுய புத்தியே கிடையாது. இவரை வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் அரசியலில் கொண்டு வந்து வச்சதே ஓபிஎஸும் சசிகலாவும் தான். ஆனால் அந்த நன்றி எட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சையத்கான் நேற்று வந்து பேசி விட்டார். பேசணுன்னே இவர் கொதிச்சு போயிட்டார். என்னை வந்து என்ன அடியாளுன்னு சொல்கிறாரு சையத்கான். சையத்கானுக்கு நான் எவ்வளோ உதவி தெரியுமா செஞ்சுருக்கேன், எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி நிறைய உதவிகளை நான் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெளியே சொன்னால் அசிங்கமாக போய்டுனே. வெளியே சொல்ல வேண்டியது தானே, உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறிட்டு தானே கிடக்குது உதயகுமாரை பற்றி. உதயகுமார் உடனே என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ தூரம் தெரியுமா, நான் ஓபிஎஸ்னாலேயோ சசிகலானாலேயோ கட்சியில் முன்னுக்கு வரல, நான் வந்து எங்கள் அப்பா இருக்கார்ல அவர் வந்து கிளைச்செயலாளராக இருந்தார், அதுக்கப்புறம் நான் சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட பேரவையில் மாணவர் அணி செயலாளராக இருந்தேன், அப்புறம் இளைஞர் அணி செயலாளராக மாறினேன், அப்புறம் ஜெயப்பேரவைக்கு வந்தேன், அப்புறமா ரெண்டு முறை அமைச்சரானேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்ட கழக செயலாளரானேன், அப்புறம் தேர்தல் பணிக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு போனேன். ஏன் 2019 ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் காரணம். ரவீந்திரநாத்தினால் ஜெயிச்சிருக்க முடியுமா? நான் அங்கே உட்காந்து பிரச்சாரம் பண்ணலைன்னா ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி எதிர்க்கட்சி துணைத்தலைவராக உட்காந்துருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? என்னுடைய உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது கேலி கூத்தாக தான் இருக்குது. உதயகுமாரோட எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ்கிட்ட வந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக, தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பயே பிளான் போட்டு சசிகலா தான் பொதுச்செயலாளர் தான் முதலமைச்சராக இருக்கணும், ஓபிஎஸ்கிட்ட வந்து முதலமைச்சர் பதவியை பிடுங்குங்கன்னு சொல்லி முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான், கட்சியை பிளவுபடுத்தினதே அவர் தான், அந்த மாதிரி இருந்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. தொடர்ந்து நல்லா தான் போயிட்டுருக்கு, அதிமுக நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லா போனால் தான் உதயகுமார், ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முன்சாமி இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா டகார்னு உடனே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு நீங்கள் ஒற்றை தலைமைக்கு வாங்க, ரெட்டை தலைமை இருந்தால் ஒன்றும் செயல்படாது, கட்சியை நல்லா நடத்த முடியாது, ஒற்றை தலைமை இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு தூபத்தை போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, போய் ஓபிஎஸ்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற. ஓபிஎஸ்கிட்ட வந்து எப்போ பேச விட்டாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த நபர்களை தான் பேச விடுவார். அப்படி வந்து ஓபிஎஸ்கிட்ட வந்து உதயகுமாரையும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த காமராஜையும் வந்து அனுப்பிச்சுடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே போய் ஓபிஎஸ்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி எடுத்துகிட்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளராக இறங்குறாரு, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான துணை பொதுச்செயலாளர் பதவியை உங்களுக்கு போட்டு தரேங்கிறாரு, ஒற்றை தலைமை இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ கட்சியில் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு சம்மதிக்கலைனாலும் அவங்க பொதுச்செயலாளர் ஆயிடுவார், அதனால் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசிவிட்டு, அண்ணே நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக தொடரணும், நீங்கள் அதை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும்னே அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் வந்து ஓபிஎஸ்கிட்ட ஒருங்கிணைப்பாளராக தொடருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்படியே போய் நேராக போயிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் தொடரணும், அது வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா தான் இருக்கணும்னு சொல்லி முதல் ஆரம்பித்து வச்சதே உதயகுமார் தான். உள்ளே நடக்கிற எல்லா கலவரத்துக்கும் காரணம் உதயகுமார் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் என்ன செய்கிறாரு, இங்கே வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆகக்கூடாது, அவர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் தொடரணும், ரெட்டைக்குள்ளல் துப்பாக்கியார் நல்லா தானே செயல்படுறோம், எதுக்காக இப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறார். இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் அதிகமாக ஆக ஒரு எல்லையில் வந்து உதயகுமார் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பதவியை பிடுங்கிருங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனைகளை பொதுக்குழு கூட்டி எல்லாத்தையும் முடிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டும் பேசுகிறார். இந்த சைடும் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கும் அவர் தான் முதலமைச்சராகணும்னு சொல்லி கட்சியை உடைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இவர் தர்ம யுத்தம் நடத்தியிருந்தவரை பாஜக மூலமாக வெளியே கொண்டு வந்தாங்க. ஒழுங்காக இவங்க பாட்டு தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க, இவங்க பாட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அதிமுக 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்காது. இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் பாஜக. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்து வந்தாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் 18 MLAயோட வெளியே ஏறும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நிற்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து தான் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டாந்து இவ்வளோ தூரம் வந்து கட்சியில் நீங்கள் வந்து கட்சியை பார்த்துக்கங்க, நான் ஆட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உதயகுமாரை வச்சு ஓபிஎஸ்ஸை வச்சு பேச விட்டால் அது எந்த அளவுக்கு இது அசிங்கம் இல்லையா? அதே சமூகத்தை சேர்ந்த
ஓபிஎஸ்ஸை வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வச்சு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேச வைக்கிறாரு. இது கேவலமான ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? இதை தான் சையத்கான் கேட்குறாரு. சையத்கான் ஓபிஎஸ் ஆதரவாளர் தான். அவர் வந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமியோட அடியாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு உதயகுமார். நல்லது கிடையாது, தென் மாவட்டங்களில் அவர் இனிமேல் ஜெயிக்கிறது பார்க்குறது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். இதுக்கு வந்து உதயகுமார் ஒரு பதிலை சொல்கிறார். என்னன்னா, நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்து அடியாள் கிடியால் இதெல்லாம் விட்டுருங்க, நான் யாருக்கும் பயப்படுற ஆளே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் யாருக்கும் பயப்படுற ஆளே கிடையாது. மூக்க அழகிர் இருந்தால அவர் இருக்கும்போதே நான் கிராமம் கிராமமாக போய் அதிமுக வந்து வளர்த்தேன், அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. செல்லூர்ராஜ் வந்து மூக்க அழகிரிக்கு எதிராக வந்து அவரே வந்து நான் அரசியல் செஞ்சவங்க அப்படின்னு அவரும் சொன்னார். இப்போ இவர் வந்து மூக்க அழகிரிக்கு எதிராக கிராமம் கிராமமாக போய் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக வளர்த்தாராம். ஜெயலலிதா இருந்தப்போ ஜெயலலிதாவுக்காக அதிமுக கட்சி இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் போய் அதிமுக வளர்க்க வேண்டியதானே, கிராமம் கிராமமாக போய் இன்றைக்கி அதிமுகவில் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறீங்க, போய் வளர்க்க வேண்டியதானே. இன்றைக்கெலாம் போக முடியாது, போனால் விரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக மீக்க என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொல்கிறார். கொடுத்துரு, அதிமுக இப்போ எங்கே யார்கிட்டே கிடக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. மீட்கணும்னு நினச்சா ஓபிஎஸ் தரப்பு தான் மீக்க போராடிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதிமுகவை மீட்க உயிரை கொடுப்பேன் அப்படின்னா அது என்ன அது இது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சையத்கான் வந்து ஏகப்பட்ட கோரிக்கைகள் சொன்னார். நான் அதை உதயகுமார் போய் அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி எடப்பாடி பழனிசாமி மூலமாக எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்தேன். சையத்கான் இனிமே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டி வரணும். சொல்லுங்கள் என்ன கேட்டாருன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து இன்னும் அப்படியே உளறிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உதயகுமாருக்கு வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்த உடனே உதயகுமார் வந்து கொஞ்சம் உளர ஆரம்பிக்கிறாரு. பார்க்கலாம் போக போக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயகுமார்னால தான் கட்சி வந்து குழப்பத்தையும் சந்திக்குது, இன்னல்களையும் சந்திக்குது, அதிமுக அழியுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதிமுகவில் வந்து ஏதாவது ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னம்னா ஜெயக்குமார் தான் பேசுவார். இந்த தடவை ஜெயக்குமாரை விட்டுட்டு அவர் வந்து உதயகுமாரை வச்சு பேச வச்சுருக்காரு அப்படிங்கும் போதே ஒரே சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டம். அந்த சமுதாயத்துக்குள்ளே வந்து பிரச்சனையை உருவாகிட்டோம்னா ஓபிஎஸ்ஸை வந்து கொஞ்சம் நிராகரிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. உதயகுமார் சொல்கிறதெல்லாம் அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் இந்த தடவை இப்போ 2026 அவர் எம்எல்ஏ சீட் வாங்கி நிற்கும்போது தான் அவருடைய ஓபிஎஸ்ஸோட அருமை என்னங்கிறது உதயகுமாருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உதயகுமாரை வந்து தோக்கடிச்சிருவாங்க. எந்த இதில் இருந்தாலும் நின்றாலும் சரி, எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. உதயகுமார் வந்து போல் ஒரு நபர்கள் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தென் மாவட்ட மக்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸுக்கு பெருமளவில் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பற்றி தவறாக பேசும்போது கண்டிப்பாக பதிலடி கொடுக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு கண்டிப்பாக உதயகுமாருக்கெல்லாம் செம்ம பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் உயிரை கொடுத்தா கூட அதிமுகவை மீட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து அவர் அப்படி பேசினதுக்கு தான் ஃபோனில் போட்டு எப்போனா உயிரை கொடுக்க போகிறீங்க சொல்லுண்ணே, பாடையெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோனை போட்டு கலாய்கலான்னு கலாய்ச்சாங்க. இந்த மாதிரிலாம் பேசலாமா உதயகுமார்? எமோஷ்னலாக பேசுகிறாராம், அவரே எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறாராம், எடப்பாடியை குளிர்விக்கிறாராம், இப்போ பெய்கிற மலையில் அவர் வேறு ஜன்னி வந்துடுற போகுது அந்தளவுக்கு பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து ஓவராக தான் பேசுகிறாரு. சையத்கான் கொடுத்த பதிலடியை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.